ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஆர்டிஓ அலுவலக பிரதான சாலை அருகே விபத்திலிருந்து பாதுகாக்கும் மாதிரி பயிற்சி நடத்தினர். இந்நிகழ்வில் போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் கலந்து கொண்டார். ஊழியர்களும் பொதுமக்களும் எதிர்பாராத சில விபத்துக்களை சமாளிக்க இந்த மாதிரி பயிற்சி உதவும் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இந்த பயிற்சியை நடத்துகின்றது. ஆர்டிஓ அலுவலக பிரதான சாலைக்கு அருகில் வெளிப்புற விபத்து மாதிரி பயிற்சி நடத்தியது. இந்த பயிற்சியின் 21 பயணிகளும் ஒரு ஓட்டுநரும் கலந்து கொண்டனர். இதில் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க மின் கம்பத்தில் மோதியது. மருத்துவ குழு மற்றும் சேவை பணியாளர்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மருத்துவ அவசர கால உதவியாளர்களும் தயாராக இருந்தார்கள். அவசர நிலை ஏற்பட்டவுடன் வெளிப்புற அவசர நிலையை குறிக்க மருத்துவமனையின் கோட் மஞ்சள் அறிவிக்கப்பட்டது. அவசர கால குறியீடு மஞ்சளில் உள்ள 5 குழுக்கள் விரைந்தன. தள மீட்பு குழு, உள் சோதனை குழு, கார்டன் குழு, காப்பு குழு மற்றும் நோயாளியின் தகவல்கள் மேலாண்மை குழு. அவசர நிலை ஏற்பட்டவுடனேயே தள மீட்பு குழு விரைந்து நோயாளிகளுக்கு முதலுதவி செய்தது. மேற்கொண்டு அவர்களுக்கு உயர் சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு உயர் பாதுகாப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மொத்தத்தில் 5 நோயாளிகளுக்கு சிவப்பு சிகிச்சை உயர் முன்னுரிமை பிரிவில் இருந்தனர். அவர்களிலிருந்து 4 பேருக்கு ICU மாற்றப்பட்டனர். ஒருவர் US ஸ்கேன் முடிந்த பிறகு அறுவை சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டனர். பாதிக்கப்பட்ட 8 பேர் மஞ்சள் சிகிச்சையின் கீழ் பிரிவில் பிரிக்கப்பட்டு பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்தனர். பின் கண்காணிப்புக்காக அறுவை சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டனர். பாதிக்கப்பட்ட 2 பேர் பச்சை பிரிவு பாதுகாப்பு சோதனையில் வைக்கப்பட்டனர். பின் உள்நோயாளிகளின் பிரிவுக்கு மாற்றப்பட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட 4 பேர் வழக்கமான சோதனைக்கு பிறகு அவசர நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். 2 நோயாளிகள் கருப்பு சோதனை பிரிவில் பாதுகாக்கப்பட்டனர். இந்நிகழ்வின் போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் கலந்து கொண்டார். பொதுமக்களிடையே பீதியோ குழப்பமோ ஏற்படாத வகையில் இது ஒரு விழிப்புணர்வு ஒத்திகை பயிற்சி என்று சுவரொட்டிகளில் ஓட்டப்பட்டன. இது மாதிரி பயிற்சி வெற்றிகரமாக நடந்தது. மேலும் இந்த விழிப்புணர்வு ஒத்திகை பயிற்சியின் நோக்கம் நடைமுறைகளில் செயல்களிலும் மற்றும் உண்மையான அவசர நிலையில் ஏற்படும் போது பதட்டத்தை குறைக்க உதவும். இடையூறு ஏற்படாமல் உயிர்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதே முதன்மையான எங்கள் மருத்துவமனையின் குறிக்கோள். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் எமர்ஜென்சி வார்டு எந்த அவசர நெருக்கடியும் சமாளிக்கும் வகையில் அதிநவீன வசதிகளுடன் நன்கு பொருத்தப்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை பிரிவின் சிறு காயங்கள் முதல் கடுமையான நோய்கள் வரை மேலும் ஒவ்வொரு நோய்களுக்கும் மிக உயர்ந்த கவனம் கிடைப்பதை உறுதி செய்கின்றது. ஓகே, ஆக்சுவலாக ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு மாக் ட்ரில், கோட் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு டிசாஸ்டர் மாக் ட்ரில் இது. ஏதாவது பேஷண்ட்டு, அதாவது விபத்து ஏற்பட்டாலோ, பஸ் ஆக்சிடென்ட்டோ, பில்டிங் கொலாப்ஸோ, இல்லை ரயில்வே ஆக்சிடென்ட்டோ, இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டால் அவங்கள வந்து எப்படி வந்து டக்குன்னு நாங்கள் ரிஜிஸ்டேட் பண்ணுறோம், யாருக்காரும் ப்ரையாரிட்டி கொடுத்து யாரும் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மாக் ட்ரில் தான் இது. இது ஒரு மக்களுக்கான ஒரு அவேர்னஸ், இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு, இப்படி ரிப்பேரிட் நடந்தால் நாங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் பண்ணுறோம், பேஷண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெரிவிக்கிறதுக்காக இந்த ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்லேருந்து இது ஒரு மாக் ட்ரில் ஆக்சுவலாக. இப்போ ஆக்சுவலாக இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் முன்னாடி வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ரெண்டு டீமாக நாங்கள் பிரிஞ்சிடும். உள்ளுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டலுக்குன்னே பேஷண்ட்ஸ் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ண போகிற பேஷண்ட்ஸை ரெடி இது பண்ணுறதுக்காக அங்கே ஒரு டீம் இருப்பாங்க, வெளியில் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்காக ரெண்டு இங்கே ஒரு டீம் இருப்பாங்க, வித் டாக்டர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ், ஷிஃப்டர்ஸ், ஆம்புலன்ஸ் எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் டீமாக இங்கே வந்து வருவோம். வந்த உடனே நாங்கள் வந்து இருக்கிற பேஷண்ட்ஸை ட்ரையேஜ் பண்ணிடுவோம். ட்ரையேஜிங் அப்படின்னா ரெட் கரெட், எல்லோ, க்ரீன், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 4 ட்ரையேஜ் இருக்குது. இது எதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரையேஜ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஸோ இருக்கிற கும்பலில் யாருக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஃபஸ்ட்டு ட்ரையேஜ் பண்ணுறது. அது ரெட்டுங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு உயிர் காக்கிற உயிர் நம்ம நிலம ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அடுத்தது எல்லோ அப்படிங்கிற சின்ன சின்ன ஃப்ராக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, அதனால் அவங்கள வந்து ரெண்டாவதாக நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அடுத்து க்ரீன்கள் சிறப்பு காய்கள், தலையில் காய்கள், அவங்களாம் நடக்க முடியும் அப்படின்னு மூவ் பண்ணி உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறவங்களும் க்ரீனு. அடுத்தது பிளாக் அப்படிங்கிறது சுத்தமாக உயிரே இல்லை, ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறவங்களும் பிளாக்னு நாங்கள் கேரக்டரைஸ் பண்ணுறோம். இதில் வந்து பிளாக் வந்து இப்போ ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இப்போ பிளாக் பேஷண்ட் இறந்துட்டாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை, அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆம்புலன்ஸ் தேவையில்லை. ஸோ இதுக்காக தான் இந்த ட்ரையேஜிங் சிஸ்டம். ஸோ ஆம்புலன்ஸ் ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த ரெட் கலர் பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ரெகுலர் பேஷண்ட் உதாரணத்துக்கு தலையில் அடிபட்டு சுயநினைவு இல்லாதவங்க, அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸு, ரொம்ப சின்ன குழந்தைங்க, இல்லை கம்பி வந்து வயிற்றில் குத்திருச்சு, இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்லாம் ரெட் கேட்டகரியில் சேர்த்துருவோம் நாங்கள். அடுத்தது எல்லோ கேட்டகரி பேஷண்ட், இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ நாங்கள் பஸ்ஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 பேர் இந்த மாதிரி இருந்தாங்க. அடுத்த எல்லோ கேட்டகரியில் கையில் ஃப்ராக்சர், காலில் ஃப்ராக்சர் இருக்குது, முதுகு பின்னாடி வலி இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்க 8 பேர் இருந்தாங்க. அப்புறம் சிறப்பு காயங்களோட இருக்கவங்க பார்த்தாங்கன்னா ஒரு 6 பேர் இருந்தாங்க, சின்ன சின்ன சிறப்பு காயங்கள். அப்போ 2 பேர் டெத் ஆகுது. ஸோ டோட்டலாக இந்த இடத்துல இன்சிடென்ட் நடந்த இடத்துல வந்து 21 பேர் இருந்தாங்க.
ஸோ இவங்களை எல்லாத்தையுமே ஃபஸ்ட் ட்ரேச் பண்ணிவிட்டோம். இனிஷியலாக ரெசிஸ்டேஷன் இதே இடத்துல ஆன் த ஸ்பாட் நாங்கள் ரெசிஸ்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒருத்தர ரிட்ரேச் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். எல்லா பேஷண்ட்டும் இதேமாதிரி எல்லோ செகண்ட் ஷிஃப்ட் பண்ணோம், மூணாவது க்ரீனை ஷிஃப்ட் பண்ணோம். இப்போ ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்போ ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டீமில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மெயின் நடக்கும்போது